சதன் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணிக்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிரிஞ்சல் கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. பேனை நல்லா சூட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வேர்க்கடலை பார்த்தோன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம அந்த எள்ளு எடுத்திருக்கேன் நான், வெள்ளை எள்ளு. இது நல்லா ரொம்ப ரோஸ்ட் பண்ணிக்கலாம், போட்டுருங்க. அது நல்லா கோல்டான பிறகு நம்ம வந்து பியூரே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் நம்ம பெப்பர்கார்ன், 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து இது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து பிரிஞ்சல் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் போல் எப்படி எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்காதீங்க. அது கூட 1/8 உரிச்ச பூண்டு எடுத்திருக்கேன். அது கூட 1 மீடியம் சைஸ் ஆனியன். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் வந்து கல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்ப்ரிக் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு 2 நம்பர் தக்காளி நான் எடுத்திருக்கேன், ஜாஸ்தி எடுக்கல நான். கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி எடுத்து வந்துருக்கிற மசாலாவை நம்ம வந்து அந்த பீனட்டு, அந்த எள்ளு மசாலா, அது என்ன பண்ணலாம், இதில் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 250 ml வந்து நான் புளி கரைசல். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வாட்டியாக வேணுனாக்கா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் குழம்பு கிடச்சிருச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்த்தோம். இது வந்து நீங்கள் பிரியாணிக்கு சால்னாக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், குஷ்கா கூட சாப்பிட்லாம், பரோட்டா கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை, ரொம்ப சிம்பிளான ரெசிபியை உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.